அண்ட் வெல்கம் டு கிச்சடி. உங்க மொபைல் போன்ல கிச்சடி அப்படின்ற இடத்துல பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணா கிச்சடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதா அர்த்தம். சோ டு சப்ஸ்கிரைப் KICHDY கிச்சடி. இப்போ நம்ம பார்க்க போறது சைத்தான் படத்தோட ரிவ்யூ. சைத்தான் என்ன மாதிரியான படம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, ரைட்டர் சுஜாதாவோட ஆ அப்படிங்கிற நாவலை பத்தி நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரைட்டர் சுஜாதா எழுதிய ஆ நாவல்ல அந்த ஹீரோ கேரக்டர் தினேஷ், அந்த தினேஷ்க்கு திடீர்னு வேற வேற மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிக்கும். தனியா இருக்கிறப்போ நிறைய சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். ஜெயலட்சுமி 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 ஜெயலட்சுமியை கொல்லு அப்படின்ற ஒரு கேரக்டர் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஜெயலட்சுமி யாரு அப்படின்னு தேடி போவாரு. தேடி போற இடத்துல சர்மா, கோபாலன், பண்டரி அப்படின்ற ஒரு மூணு கதாபாத்திரங்களை திருச்சிக்கு தேடி போவாரு. சோ யார் இந்த சர்மா, யார் இந்த கோபாலன், யார் இந்த ஜெயலட்சுமி அப்படின்னா தேடி போறப்போ அவருக்கு இவங்க எல்லாம் பூர்வ ஜென்மத்துல இந்த சர்மா அப்படின்றவரை கொலை பண்ணதா வரும். இந்த சர்மா யாரு, இப்ப இருக்கிற தினேஷ்க்கும் அந்த சர்மாவுக்கும் என்ன தொடர்பு, ஜெயலட்சுமி யாரு, பண்டரி யாரு, இதுல கோபாலன் யாரு அப்படிங்கிற ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல், சூப்பரா இருக்கும். அந்த ஆவோட அடிப்படை கதையை இந்த படத்துக்காக எடுத்துக்கிறார் டைரக்டர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. ஃபென்டாஸ்டிக் ஹேட்ஸ் ஆஃப். அதுக்காக இந்த மாதிரியான நாவல்கள் எல்லாத்தையும் முறையா ரைட்ஸ் வாங்கி படமா பண்ணா மிக பிரமாதமான படங்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல நோ டவுட் அபௌட் இட். ஓகே, இப்போ சைத்தான்குள்ள போலாம். சைத்தான்ல விஜய் ஆண்டனி தினேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு செக்யூரிட்டி அனலிஸ்டா இருப்பாரு. அதாவது செக்யூரிட்டி பிரீச்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பக்காவா பண்ற ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு நல்ல பிரமாதமா இருக்கிற ஹாப்பியா இருக்கிற ஒரு காய். இவருக்கு கல்யாணம் நிச்சயமாகும். ஒரு மேட்ரிமோனி சைட் மூலமா ஒரு பொண்ணு நிச்சயம் பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின் அருந்ததி நாயர். இதுல ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. ஒரு இயல்பான ஒரு புதுமண தம்பதிக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. கல்யாணமான பிறகு கொஞ்ச நாள்ல இவருக்கு மைண்ட்ல நிறைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். ஜெயலட்சுமி டீச்சரை கொல்லு, ஜெயலட்சுமியை கொல்லு, நீ போய் சாகு, நீ சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவரு கார்ல போறப்போ, வீட்டில் இருக்கிறப்போ, தனியா இருக்கிறப்போ இவருக்கு வந்து தற்கொலை எண்ணம் நிறைய வர ஆரம்பிக்கும். அதுக்கேத்த மாதிரி சவுண்ட்ஸ் இவர் லைஃப்ல எங்க போனாலும் இவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். இவர் காதை பொத்துனாலும் நீ காதை பொத்துனாலும் நான் பேசுவேன் அப்படின்ற அளவுக்கு. இன்ஃபேக்ட் ஒரு சீன்ல வந்து இவர் மாடி மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்து போவார். அந்த அளவுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து இவரோட லைஃப் டிஸ்டர்ப் பண்ணும். சோ டாக்டர் கிட்ட கூட்டி போவாங்க. டாக்டர் கிட்ட கூட்டி போனவனும் எக்ஸாமின் பண்றப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸா வந்து ஒரு பூர்வ ஜென்ம கதையவே வந்து நம்ம விஜய் ஆண்டனி டாக்டர் கிட்ட சொல்வார். யாராலையும் நம்ப முடியாது, நம்மளாலையும் நம்ப முடியாம இருக்கும். இன்ஃபேக்ட் மீன்வைல் பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அந்த பூர்வ ஜென்ம ஊரான தஞ்சாவூர், அந்த பூர்வ ஜென்மத்துல வர கேரக்டர்ஸ் ஆன சர்மா, கோபாலன், நடராஜன், ஜெயலட்சுமி டீச்சர் இவங்க எல்லாம் தேடி தஞ்சாவூருக்கு போவாங்க. தேடி போன தஞ்சாவூர்ல இவர் பூர்வ ஜென்மத்துல வந்த மாதிரியே, இவருக்கு ஞாபகத்துல வந்த மாதிரியே நிஜமாலுமே அந்த கேரக்டர்ஸ்லாம் அந்த ஊர்ல வாழ்ந்து இறந்துருப்பாங்க. ஸோ எப்படி வந்துச்சு, எதனால இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் இவருக்கு வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இவர் லைஃப்ல, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இவர் லைஃப்ல நின்றுச்சா, இவர் வந்து நிம்மதியா இருந்தாரா அப்படிங்கறதா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படத்துல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த இடைவேளை போற வரைக்கும் நீங்க சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு டைரக்டர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி பண்ணியிருப்பாரு. அடுத்து என்ன நடக்கும், எதனால இப்படி வந்துச்சு, அதுவும் வந்து அந்த வாய்ஸ் வந்து சுத்தி இருக்கிற வாய்ஸ் வந்து எந்திரி எந்திரி போய் சாவு, அதுவும் அங்க பஸ் வருதுல போய் இடி போய் இடி, ஏன்டா பஸ் மிஸ் பண்ணா அடுத்து ஒரு வேன் வருது பாரு அதுல போய் இடி அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குறவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பிங்கா டென்ஷனா வச்சிருப்பாரு. எப்போ போய் வருதா பண்ணிடுவாரா, ஜெயலட்சுமி யாரு, ஜெயலட்சுமி யாரு அப்படின்னு தேடிட்டு இடைவேளையில வைக்கிற அந்த இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட் பிரமாதமா இருக்கும். ரைட், இதே டெம்போ இன்டர்வெல்க்கு அப்புறம் கேரி ஆச்சா அப்படின்னா ஓரளவுக்கு கேரி ஆயிருக்கும். அந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், எப்படி இவருக்குள்ள இந்த பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற அந்த விஷயம் வந்து வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தமான சீன்ஸ் மிஸ்ஸிங், சடனான ஒரு ஹீரோயிசம் வந்திருக்கும். ஆனால் அதுக்கும் இந்த படத்துக்கும் இந்த இடைவேளை வரைக்கும் இவங்க கொடுத்த அந்த பில்டப்புக்கும் அந்த ட்விஸ்ட்டுக்கும் சரியாக ஒத்து போகலையோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப்ல டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் ஒரு சப்பையா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சமீபத்தில் வந்து நிறைய படங்கள்ல பார்த்துட்டோம் அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒரு சின்ன குறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரிவ்யூல ஸ்பாயிலர்ஸ் எதுவுமே நான் சொல்ல, அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லாவே நான் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த ட்விஸ்ட் வந்து இந்த படத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பில்டப்புக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொடுத்து அவங்க செட் பண்ணி வச்ச அந்த ஸ்டேஜுக்கு அந்த ட்விஸ்ட் வந்து போதலையோ அப்படிங்கறதா என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி விஜய் ஆண்டனி வந்து ஒரு சொல்லி அடிக்கிறதுல கில்லி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு.
பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டு படம். அவருக்கு என்ன வருமோ, எந்த கடையில் போய் டிஷர்ட் எடுத்தால் அவருக்கு ஃபிட்டாக இருக்குமோ, அது மாதிரியான கதைகளாக தேடி பிடிக்கிறாரு. அதுக்கு மாதிரியான டேரக்டர்ஸ் அவர் லைஃப்பில் வர்றாங்க. ஹீரோயின் பார்த்தா லைட்டாக குண்டான லக்ஷ்மி மேனன் மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் வர்ற ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ், வில்லனா தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவார், அவரும் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாரு. சைக்கியாட்ரிஸ்ட் அவரை கிட்டி, அப்புறம் வந்து கூடவே ட்ராவல் பண்ணுற வைஜி மகேந்திரா சார், அவரும் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் தான் வர அந்த காமெடியன் முருகதாஸ், அவரும் கொஞ்ச நேரம் தான் படத்தில் வருவார். அவரும் வந்து எல்லாரும் படத்தில் வந்து ஞாபகப்படுத்திட்டு போயிருப்பாங்க, நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா விஜய் ஆண்டனியோட பிஜிஎம், அந்த மூடு வந்து ஒரு பயங்கரமான மூடு, ஒரு டென்ஷனான மூடை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போற வந்து அந்த மூடை லிஃப்ட் பண்ற விஷயம் வந்து விஜய் ஆண்டனியோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல இசையில நிறையவே இருக்குது. படத்தோட அந்த மேக்கிங் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அதுல நோ டவுட் அபவுட் இட். கேமரா ஒர்க்ஸ் ஓவராலா வந்து படம் எங்கேயுமே வந்து ஒரு சுமாரான படம், காஸ்ட் எஃபெக்டிவா ரொம்ப டம்மியான படமும் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே நமக்கு தோணாது. ஏன்னா படத்தோட அந்த எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டோரி, அதற்கு இவங்க போட்டிருக்கிற உழைப்பு எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. சில லாஜிக் லூப் ஹோல்ஸ்லாம் இந்த படத்துல இருக்குது. ஏற்கனவே அவரை டாக்டர்ஸ் எல்லாம் எக்ஸாமின் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப கூட அந்த விஷயம் எப்படி தெரியாம போச்சு அப்படிங்கிறது எனக்கு திடீர்னு தோணுன ஒரு கேள்வி. அது எந்த விஷயம் அப்படிங்கறத நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துக்கலாம். இந்த சைதான் படத்துக்கு நாங்க கொடுக்குற ரேட்டிங் 3.5. டெஃபினட்டா ஒன் டைம் ஜாலியா போய் வாட்ச் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப், அந்த சூப்பரான ஃபர்ஸ்ட் ஆஃப்காகவே. சரி, இன்னும் என்னென்ன மாதிரிலாம் நாவல்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் நாவல்ஸ் இருக்குது தமிழ் சினிமாவில் படமாக்கலாம் அப்படின்னா, புதுசாக வர டேரக்டர்ஸ் நீங்கள் நிறைய ரைட்டர், சுஜாதாவோட நாவல்ஸ், பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல்ஸ், ராஜேஷ்குமாரோட த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் நாவல்ஸ்லாம் படிச்சிங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்டிங்கான சில நாட்ஸ்லாம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு சுஜாதா சாரோட ஒரு நிலுங்கல் ராஜாவே அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். அந்த கதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர், ஹிப்னோட்டைசேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அதே போல் மலை பங்களா அப்படின்னு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாவல், அது ஒரு கூடு விட்டு கூடு பாயிற ஒரு மேட்டர், கொலை உதிர்காலம், இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அழகா திரைமொழிக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த படம் எல்லாம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு நான் எழுதியே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சைதான் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் ராண்டி சேயிங் சாடா, பை பை, டேக் கேர், பை.